ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2019 எண்டில் ஸ்டார்ட் ஆன கோவிடே வந்து நம்மளுக்கு இன்னும் பெரிய தலைவலியாக இருக்குது. நம்மளுக்கு மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரீஸுக்குமே வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த தாலிபன்ஸ் அட்டாக், அதாவது இந்த ஆப்கானிஸ்தானில் தாலிபன்ஸ் அட்டாக் இருந்துச்சு. சரி, அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் ஒரு சண்டை கட்டிக்கிட்டே இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லாத்துக்கும் காமனாக ஒரே பிரச்சனை கோவிட் தான் இருக்குது. அந்த கோவிட்குள்ளேயும் இவனை சண்டை கட்டிக்கிறானுங்க. அது கூடிய சண்டை கட்டி இன்னும் நம்ம ஜெயிக்கல, இவனுக்குள்ளேயே இவனை சண்டை கட்டிக்கிறானுங்க. ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் ஸ்டார்ட் ஆகிற நிலமையில் தான் இருக்குது. ஸோ இந்த வார் அப்படிங்கிறது வந்து தேர்ட் வேர்ல்டு வாராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன் தான். இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இப்போ கோவிடை விட இதைத்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா நினச்சி பாருங்கள், இது ஒரு தேர்ட் வேர்ல்டு வாராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தெந்த கண்ட்ரி இந்த வாருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன், பிகாஸ் மத்தியானம் எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது புரியும், நான் என்ன உளறிட்டு இருக்கிறேங்கிறதா அது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா சுத்தமாக புரியாது, வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க, இல்லைனா வீடியோ பார்க்கக்கூட மாட்டீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சால் தான் இப்போ எதை பற்றி இந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ஃப்ளாஷ்பேக் நான் சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம் சோவியத் யூனியன் சொல்லிட்டு. உலகத்திலேயே பெரிய யூனியனாக இருந்தது சோவியத் யூனியன் தான். கிட்டத்தட்ட ஒரு 15 கண்ட்ரீஸ் வந்து சோவியத் யூனியன்குள் இருந்தது. அந்த சோவியத் யூனியன் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் வந்து பிரிஞ்சிட்டாங்க, அதாவது தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க. அந்த 15 கண்ட்ரீஸும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த 15 கண்ட்ரீஸ் ஒரே சோவியத் யூனியன்குள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேனா நைட் இருக்கும், நல்லதுனா கெட்டது இருக்கும். அதே மாதிரி வல்லவனுக்கு ஒரு வல்லவன் வரத்தான் செய்வான் அப்படிங்கிற மாதிரி அந்த சோவியத் யூனியன் இருந்தப்போ வந்து ஒரு இதுக்குன்னு ஆப்போசிட்டில் ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ, NATO. ஸோ இந்த நேட்டோக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இது யாரை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோவியட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் கிரியேட் பண்ணுது. ஆனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து ஒரு யூனிட்டிக்காக கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது, இதுக்கு ஆப்போசிட்டாக கிரியேட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் நேட்டோ. ஸோ இந்த நேட்டோ பார்த்தீங்க அப்படின்னா சோவியட்டோட ஒரு மடங்கு பெருசு, ஐ மீன் ஒரு மடங்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சோவியட்டில் 15 கண்ட்ரிஸ் சொன்னேன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ நினச்சி பாருங்கள், அப்படியே ஒரு மடங்கு வந்து அதிகம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டோவில் ரெஜிஸ்டர் பண்ண கண்ட்ரிஸ் இருப்பாங்க தெரியுமா, இந்த 30 கண்ட்ரிஸ் இருப்பாங்க தெரியுங்களா, இந்த 30 கண்ட்ரீஸும் வந்து இந்த 30 கண்ட்ரீஸ் மேலே வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி போய் ஒரு வார் பண்ணுறாங்க, ஒரு தேவையில்லாத ஒரு இடைஞ்சலை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோவில் இல்லாத கண்ட்ரி போய் நேட்டோவில் இருக்கிற கண்ட்ரி மேலே ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, ஒரு வார் எடுக்கிறாங்க அப்படின்னா, ப்ளஸ் எந்த கண்ட்ரி மேலே வார் இது பண்ணாங்களோ அந்த கண்ட்ரியும் சேர்ந்து அட்டாக் பண்ணும். அதாவது ஒரு கண்ட்ரியை தொட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 29 கண்ட்ரியும் சேர்ந்து அந்த ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணும். யார் வந்து நேட்டோவில் இருக்க கண்ட்ரி மேலே வார் பண்ணாங்களோ அந்த கண்ட்ரி அட்டாக் பண்ணும். நினச்சி பாருங்கள், ஒரு 30 கண்ட்ரி போய் ஒரு கண்ட்ரி மேலே வார் எடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே இந்த நேட்டோவில் இருக்க கண்ட்ரி மேலே வேறு எந்த கண்ட்ரியுமே வம்பு வச்சுக்க மாட்டாங்க, எவன் போய் வாண்டட் அடி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. 1991 வந்து சோவியத் யூனியன் உடையுது. அதாவது அந்த அதில் இருக்கக்கூடிய 15 கண்ட்ரியும் எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்ப்பா, நான் வந்து உங்களுக்கு கீழே இருக்க மாட்டேன், நீங்கள் எங்களை வந்து கைட் பண்ணக்கூடாது, எங்களுக்கு தேவையான ஒரு ஜனநாயக ஆட்சி, எங்களுக்கு தேவையான ஒரு ஃப்ரீடம் வந்து நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 கண்ட்ரியும் வந்து வெளியே போயிடறாங்க. அந்த 15 கண்ட்ரிலையும் உக்ரைன் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியாக இருக்குது. ஸோ அந்த உக்ரைனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கும் தான் பயங்கரமாக ஒரு பிரச்சனை. ஸோ இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளேயே வரோம், வார் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் அண்ட் ரஷ்யா. ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 1991 சோவியத் ரஷ்யா உடஞ்சப்போ ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனில். உக்ரைனில் வந்து நம்ம சோவியத் கூடயே இருக்கலாமா, சோவியத் யூனியன் கூடயே இருக்கலாமா, இல்லை நம்ம வெளியே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அதாவது உக்ரைன் மக்கள் கிட்ட வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க, ஒரு எலெக்ஷன் மாதிரி. அதில் 70% இல்லை 80% இல்லை 92% ஆஃப் உக்ரைன் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேண்டாம் வாங்க நம்ம வெளியே போயிடலாம், நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், நம்மளுக்கு ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி வேணும், நம்ம வந்து ஒரு மக்களாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம இருக்கக்கூடாது, வாங்க நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 92% ஆஃப் உக்ரைன் பீப்புள்ஸ் வந்து ஓட் பண்ணுறாங்க. உக்ரைன் வெளியே போனதோட நிறுத்தி தான் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காதுங்க. உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேட்டோவில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு எலெக்ஷனும் வைக்கிறாங்க, நேட்டோவில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் பீப்புள்ஸ் கிட்ட வந்து எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 68% ஆஃப் உக்ரைன் பீப்புள்ஸ் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ணிக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த நேட்டோ யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போடுது. நினச்சி பாருங்கள்,
உங்களுக்கு போய் புரிஞ்சிருக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கும் ஆகாது. இப்போ உக்ரைன் போய் அமெரிக்காவோட ஜாயின் பண்ணிட்டாங்க, அமெரிக்காவோட அமைப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவை வந்து அமெரிக்கா ஈஸியாக வந்து எந்த ஒரு வாராக இருந்தாலும் வந்து இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து ரஷ்யா இப்போ ரொம்பவே பயந்துக்கிறாங்க. நம்ம பக்கத்து கண்ட்ரியில் நம்ம பக்கத்து கண்ட்ரியை வந்து நம்ம எனிமி கண்ட்ரி வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறான் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப பிரச்சனையாக போயிடும், நம்மளுக்கு ஒரு பாதிப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா உக்ரைன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அவங்க கூட சாவகாசம் வச்சுக்கிட்ட அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வாரை வந்து நீ எதிர்கொள்ளுவே, நீ வந்து தாங்கவே மாட்டே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வார்ன் பண்ணுறாங்க. இந்த வார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷனாகவே மாறிடுச்சு. என்ன அப்படின்னா கிரிமியா அப்படிங்கிற ஒரு நினைக்கிறேன் கிரிமியா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து ரஷ்யா வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க. உக்ரைன் கிட்டேருந்து உக்ரைனோட பிளேஸ் வந்து ரஷ்யா ஆக்குபை பண்ணிடுறாங்க. ஆக்குபை பண்ணலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14,000 உக்ரைன் மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு ஆக்ஷனுக்கு அப்புறம் வந்து உக்ரைன் பயந்துக்கிறாங்க. ஆனால் இப்போ உக்ரைன் வந்து நான் நேட்டோவில் ஜாயின் பண்ணி அவன் சொல்லிட்டு நின்றுருக்காங்க. ஆனால் அமெரிக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு. இப்போ ரஷ்யாவுக்கு யார் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி சப்பமுக்குக்காரன் தான், நம்ம சைனாக்காரன் தான். எங்கெங்கே பஞ்சாயத்து வருதோ, எங்கெங்கே வந்து ஒரு பிரச்சனை வருதோ அங்கே ஆப்போசிட்டில் போய் நின்றுக்குவான். அதாவது ஒரு கெட்டது அப்படின்னா அங்கே போய் நின்றுக்குவான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா சைனா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரஷ்யா அண்ட் அமெரிக்கா எப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் எப்படி, அதே மாதிரி தான் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை. மிகப்பெரிய ரெண்டு வல்லரசு நாடுகள் அடிச்சுக்கிறதுனா அந்த இதில் தான். ஏன் இதை தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுதான். ஒரு மிகப்பெரிய கண்ட்ரிஸ், அதாவது இப்போ இருக்கிறதுலேயே வந்து சைனா அமெரிக்கா ரஷ்யா இவங்க தான் வந்து பயங்கரமான கண்ட்ரிஸ். இப்போ வந்து ரஷ்யா அண்ட் அமெரிக்காவுக்கு ஒரு வார் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது தேர்ட் வேர்ல்டு வாராக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சின்ன சின்ன கண்ட்ரி கிடையாது, ரெண்டுமே வந்து வல்லரசு நாடுகள். நினச்சி பாருங்கள் அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னடா வாரு வாருன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு எப்படி தெரியும், உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கு. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசியிருக்காங்க, ஐ மீன் வந்து ரெண்டு நாட்டு தலைவர்களும் வந்து பேசியிருக்காங்க. அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் கான்ஃபரன்ஸில் பேசும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஆன்சர் கிடைக்கல. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காங்க யாராவது வந்து ரஷ்யாவில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து அந்த பார்டரில் இருந்தாலும் சரி, எல்லோரும் கிளம்பி நம்ம நாட்டுக்கு வந்துடுங்க, இல்லைனா உங்களை கூட்டிகிட்டு வர்றது நம்ம கவர்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல், நம்ம கவர்மெண்ட் செலவு பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிடுறாங்க. இது ஃபஸ்ட்டு சிம்டம். செகண்ட் சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு வந்து எல்லா ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே வர்த்தக தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மையாகவே பெரிய சிம்டம்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கோட நம்ம ஒரு வர்த்தகத்தை வந்து முடிச்சுக்கிறோம், வந்து தடை போடுறோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கும் நம்மளுக்கும் வந்து வார் வர்றதுக்கான பாசிபிலிட்டி 75% இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இது ஒரு வாராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வாராக மாறினா கண்டிப்பாக தேர்ட் வேர்ல்டு வாராக தான் இருக்குமே தவிர அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இது மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உக்ரைன் பார்டரில், அதாவது ரஷ்யாவோட பார்டர் உக்ரைன் பார்டரில் வந்து லட்சக்கணக்கான ஆர்மி ஃபோர்ஸை வந்து கொண்டு வந்து குவிச்சிருக்காங்க ரஷ்யன் கவர்மெண்ட். ஸோ இப்போ வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைன் கிட்ட எல்லா ஒரு ஃபெசிலிட்டியும் நான் பண்ணித்தரேன், எங்களோட ஆர்மி வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து எதுக்குமே பயந்துக்க வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவோட இராணுவம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சி பாருங்கள், இது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்க வார் கிடையாது. இப்போ இந்த செகண்டில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் மாட்டிட்டு தவிக்கிறது உக்ரைன். உக்ரைன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதை வச்சுக்கிட்டு பெரிய நாடுகள் ரெண்டும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக 1 to 2 days நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து இப்போ அந்தளவுக்கு வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த வார் நடந்தால் கண்டிப்பாக ஒரு தேர்ட் வேர்ல்டு வாராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். சீன நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தென் பை ஃப்ரம் யூ அஸ்வின்.